बेकिंग पाउडर இது பேக்கிங் சோடா இது உப்பு இப்போ சலிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா சலிச்சாச்சு இப்போ நம்ம இதல sugar சேர்த்துக்கலாம் சோ மில்க் சேர்த்துக்கலாம் ஆயில் एग मिल एक्सट्रैक्ट पने विस्को अच्छी नाला मिक्स पनी गला पो इद
இந்தமாரே மிக்சர் மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்க என்ன மாதிரி பபிள்ஸ் வரணும் அப்பனா நல்லா பேக் ஆகும் இப்போ வந்து இந்த மாதிரியே ஒரு இல்ல நான் வந்து பட்டர் தடவி வச்சிருக்கேன் எல்லா இடத்துலயும் சைடுலயும் பட்டர் தடவிங்க கீழேயும் பட்டர் தடவிங்க இப்போ வந்து நம்ம இந்த கேக் மிக்சரை நம்ம இல்ல ஊத்த போறோம் இப்போ இந்த மாதிரி ஒரு கேக் பவுல்ல ஊத்த போறோம் ब्लैक फॉरेस्ट केक ओवन कुर आना ना वीटल ओवन इला सिंपल मेतड नम्बर मणल वो मणल दोस तवाय वी वो नम्ब वीटे दोस तवा पिने गार्डन मणल वे नम्बर ईसिया ब्लैक फॉरेस्ट केक रोम कष्ट कड़ा नम्बर से नम्बर केक मूडल वचर मिक्सर अम वो वीटल वो वैसे अरे मार वेट वचर नम ऑनलाइन वचरल सो मूडर और तांग अलग और वेट वचर இப்போ நான் வந்து கொஞ்சம் செரிஸும் கொஞ்சம் செரிசிரப்பும் வச்சிருக்கேன் இதல இதல வந்து வெறும் செரிசிரப் மட்டும் கொஞ்சம் தண்ணி வச்சிருக்கேன் இதல வந்து சீனி வச்சிருக்கேன் இது உங்களுக்கு இந்த செரிஸ் செரியும் செரிசிரப்பும் கிடைக்கலனா நீங்க sugar plus water சேர்த்து நீங்க கொதிக்க வெச்சுக்கோங்க அந்த சீனி டிசால்வ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க எடுத்து நீங்க கேக் மேல ஈர பண்ணிக்கலாம் இப்போ நான் sugar சேர்த்துக்கிறேன் ஈஸியா இருக்கும் நான் இப்போ வந்து இது ரெண்டு பார்த்தா கட் பண்ணி எடுத்தாச்சு விப்பிங் கிரீம் வந்து நான் மூணு கப் எடுத்துக்கேன் விப்பிங் கிரீம் இங்க பவுடர் sugar நம்ம சேர்த்து நல்லா இலக்கி பிட்றாச்சு நல்லா ஒரு ஸ்டிஃபான பீக் வர வரைக்கும் அடிச்சுக்கணும் சோ தட்டிக்கலாம் அடுக்கு மேல கிரீம் இப்போ கிரீம் எல்லாம் நம்ம அப்ளை பண்ணியாச்சு கேக் மேல இப்போ இந்த செரிய செரி சிரப்பு இருந்துச்சு இல்ல இல்ல செரிய தூவ போறேன் இப்போ செரி எல்லாமே வச்சாச்சு இப்போ நெக்ஸ்ட் கேக்க நம்ம மேல வைக்கலாம் அசெம்பிள் பண்ணலாம் நமக்கு
ரெண்டாவது கேக்க மேலே வச்சாச்சு அசம்பிள் பண்ணியாச்சு ஸோ மேலே கொஞ்சம் செரி சிரப் ஊட்டிக்கலாம் இப்படி க்ரீமை நல்லா ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே பரவுற மாதிரியே தடவிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி டார்க் ஷாப்பே துருவிக்கோங்க இப்போ மேலே வந்து இதை ஸ்ப்ரெட் பண்ணலாம் இந்த டார்க் சாக்லேட் நான் திருவி வச்சுருக்கேன் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இப்போ டார்க் சாக்லேட் எல்லாமே அப்படி சைட்லேயும் ஃப்ரண்ட்லேயும் வச்சாச்சு தூவி நெக்ஸ்ட் வந்து இது வந்து இப்போ முடியலை பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு இது டிசைன் முக்கியம்னா இது முக்கியமானதே டிசைன் தான் அதில் ஸ்டார்னு ஒரு கேப் இருக்கும் அந்த ஸ்டார் கேப்பை வச்சு நம்ம இதுக்கு டிசைன் கொடுத்துக்கலாம் இப்போ கேக் ரெடி இதுக்கு மேலே வந்து டெக்கரேஷனுக்காக இது மேலே நான் கொஞ்சம் க்ரீமை டிசைன் பண்ண போகிறேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி டிசைன் நான் ஸ்டார் டிசைன் எடுத்தனால இப்படி வருது நீங்கள் வேறு டிசைன் எடுத்தீங்கன்னா வேறு டிசைனில் வரும் அழகாக டிசைன்ஸ் இதுக்கு மேல நான் செரி சக்க இப்போ நம்மளுடைய பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ரெடி ஹாய் நம்மளுடைய பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெளியே வந்தாச்சு இது வந்து நான் 5 மணி நேரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்திருக்கேன் இப்போ ரொம்ப கூல் ஆயிட்டு நம்மளுடைய பிளாக் ஃபாரஸ்ட் கேக் எங்க அப்பாவோடைய ரெண்டு அண்ணனுகளும் எங்க அப்பாவோடைய மூணு தம்பிகளும் அவங்க எல்லாருமே நான் அப்பாவுன்னா கூப்பிடுவேன் எங்க அப்பா அம்மா எல்லாருக்குமே நான் இந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கை டெடிகேட் பண்றேன் சோ இப்போ சாப்பிட போறோம் இப்போ கேக்கை கட் பண்ணலாமா வாங்க இப்போ நம்ம கட் பண்றோம் ஒரு பீஸ் வெளியே வரப்போடு பாருங்க நம்மளோட கேக் பீஸ் பியூட்டிஃபுல்லா கலர்ஃபுல்லா வண்டர்ஃபுல்லா அழகா சூப்பரா வந்திருக்கு இப்போ இதை வெட்டி அழகா லேசா இருக்கு பாருங்க ரெண்டு லேயரா அழகா இப்போ ஒரு பொடி பிடிச்சிருவேன்னா பார்த்தவனையே ஆசையா இருக்குங்க அழகா பார்த்தீங்களா தின்னுக்கிட்டே இருக்குன்னு போல இருக்கு ஸோ அவ்வளோ டேஸ்டியா ம்
இவ்வளோ சூப்பராக நல்ல ஒரு சுவையாக இருக்குது. இது வந்து எங்கள் அப்பாவுக்கு கொடுக்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லை சப்ஸ்கிரைப் இருக்கா அடப்பே, பாத்திரம் ஒன்னே அடுத்துருங்க. ஈரைந்து மாதம் சுமந்து உலகை காட்டியவள் அம்மா. இது என் உரை என தோளில் சுமந்து உலகை காட்டியவர் அப்பா.